திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்கிற மணிமுத்தாறு சிறப்பு பேராட்சியினுடைய தலைவராக கடந்த 2.5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்தே மன்றத்தினுடைய கூட்டத்தை நடத்துவதிலும் நிர்வாகத்தை செய்வதிலும் தொடர்ச்சியான இடையூறுகளை சந்தித்து வருகிறார். திட்டங்கள் தடைபட்டு போகாத அளவிற்கு சில கூட்டங்களை நடத்துவதற்கு மற்றவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். அதற்கு கூட பிரதானமான காரணம், திட்டங்கள் மன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறவில்லை என்றால் திட்டங்கள் நடைபெறாது, தங்களுக்கும் வேலை கிடைக்காது என்கிற முறையில் அதற்காக மட்டுமே அவர்கள் மன்ற கூட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இப்போது கடந்த 1-6 மாத காலமாக மன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. தனிப்பட்ட முறையில் அந்தோணியம்மாள் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அதனையே ஒரு காரணமாக்கி இழிவான வார்த்தைகளில் அவரை பேசுவதும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் கடந்த 6 மாத காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். ராஜினாமா செய்ய மறுக்கிற காரணத்தினால் இப்போது அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மாநிலத்தில் இது போன்ற ஒரு சாதி ரீதியான அணுகுமுறையை மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் பதவி இருக்கிற காரணத்தினால் அந்தோணியம்மாள் அவர்கள் அந்த மன்றத்தை நடத்துவதற்கான முழுமையான சட்டபூர்வமான ஏற்பாட்டை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் செய்துதர வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் இவையெல்லாம் குற்றம் என்கிற முறையில் SCST சட்டத்தின் அடிப்படையில் அல்லது இவர் ஒரு சாதி ரீதியான பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்கிற முறையில் அம்பாசமுத்திரத்தினுடைய துணை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மகஜர் அளித்திருக்கிறோம். மாநில அரசு இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். நம்முடைய அந்தோணியம்மாள் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஏராளமான ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நகராட்சி தலைவர்கள் கூட சாதியின் பேரால் அவர்கள் ஒடுக்கப்படுவதையும் தன்னுடைய உரிமைகளை செயல்படுத்த முடியாத நிலைமையும் இருக்கிறது. இது இவைகளில் குறித்து நம்முடைய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்தோணியம்மாள் பிரச்சனையில் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் இன்றைக்கு ஏராளமான அமைப்புகள் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுகிற பல அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம், அதிகாரியை சந்தித்திருக்கிறோம். இதில் தீர்வு கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து திருநெல்வேலியில் மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைப்போம். அந்தோணியம்மாளுக்கான நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் நிலைநாட்டுவோம் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கவனத்தை அவங்க நேரடியாக புகார் கொடுக்கலாட்டி கூட பத்திரிகை வழியாக எல்லாருக்கும் தெரிஞ்சதா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆளுகிற பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் தெரியும். எனவே நேராக கொடுக்கலன்னு அவங்க சொல்ல முடியாது. பத்திரிகை வாயிலாக செய்தி ஏற்கனவே ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ற முறையில் அவங்களுக்கு தெரியும். இது வந்து நம்முடைய சேரன் மணிமுத்தாரை போன்று நிறைய ஊராட்சிகள் நம்ம சொல்ல முடியும். இது காலகாலமாக தமிழ்நாட்டில் இது போன்ற தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நம்முடைய தேசத்தில் இந்த சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதில் வந்து அது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்கிற முறையிலெல்லாம் அதில் பாகுபாடை நம்ம பார்க்க முடியல. எப்போது எந்த கட்சி ஆளும் பொறுப்பில் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ பல அமைப்புகள் சேர்ந்து நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறோம். நான் சார்ந்திருப்பது தமிழ்நாடு திருநாவுக்கு பிணைக்கிற அமைப்பு. எங்கள் அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மெகா சர்வே பண்ண, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாங்கள் எடுத்த ஆய்வு தான் பெருசு. 385 ஊராட்சிகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நாங்கள் வந்து மேற்கொண்டோம். நாங்கள் மேற்கொண்ட இது எல்லாமே பட்டியலின தலைவர்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி தான். பாகுபாடு இல்லாத ஊராட்சி என்று ஒரு ஊராட்சி கூட இல்லை.
அது பாகுபாடுகளில் வேறுபாடு இருந்தது. நாற்காலியில் அமர முடியாதது, தேசிய கொடி ஏற்ற முடியாமல் இருப்பது, செக்கில் கையெழுத்து போட முடியாமல் இருப்பது, ஊராட்சி மன்ற தலைவருடைய பெயரை வந்து பெயர் பலகையில் எழுத முடியாமல் இருப்பது, இப்படி நிறைய பாகுபாடுகளை சொல்ல முடியும். நாங்கள் அதை வகைப்படுத்தி நம்ம வந்து மாநில அரசு கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 2022 ஆகஸ்ட் 11 இப்போ சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். எங்கள் அறிக்கைப்படி 20 ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியல. ஆகஸ்ட் 11 நம்ம அறிக்கையை வெளியிட்டோம். ஆகஸ்ட் 12 எங்கள் அறிக்கையை காரணம் காமிச்ச அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சிறப்பு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு வந்து அனைத்து ஊராட்சிகளையும் கொடியேற்றுவதற்கான பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லி அது வழங்கியிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஊராட்சிகளில் நிறைய பாகுபாடு இருக்குது என்பது உண்மைதான். 12,000 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குது. எத்தனை ஊராட்சிகளில் வந்து ஒரு மயானம் என்பது இருக்குது. இப்போ இந்த ADGP போன்றவருடைய பணியாக மாநிலத்தில் அது ஒரு முதல் படிதானே. ஒரு மருத்துவமனை ஒன்றாக தான் இருக்குது. இப்போ அடக்கம் செய்கிற இடம் வந்து ஏன் இவ்வளோ இடமா இருக்கணும்? ஒரு கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் பெருமை சேர்க்க முடியும்? அப்போ இதில் ஒரு டயலாகை கூட அரசு பண்ண வேண்டாமா? ஊராட்சி மன்ற தலைவர்களோடு அரசு அதிகாரிகளோடு ஒரு குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து ஒரு வட்டத்தில் ஒரு 10 பொதுமயானத்தை உருவாக்குறோன்ற மாதிரியாவது அவங்க முயற்சிகள் எடுக்கணும்ல. அது போன்ற ஒரு முயற்சி இல்லைங்கிறது ஒரு உண்மையில் வேதனைக்குரிய செய்தி தான். கே. சாமுவேல் ராஜ், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு திருநாமூரி.